இருநாட்டு மீனவர்களின் பிரச்சினைக்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டி தமிழக மீனவர்கள் ஒரு மாதத்திற்கு மீன்பிடிப்பை நிறுத்தியுள்ளனர். வங்கக்கடல் மற்றும் பாக்ஜல சந்தி பகுதியில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தும் சம்பவம் கடந்த 30 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டாலும் மீனவர்கள் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் இப்பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண்பதற்காக கடந்த மாதம் 27ஆம் தேதி சென்னையில் இருநாட்டு மீனவர்களுடனான பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனாலும் இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் தொடர்ந்தது. இந்நிலையில் மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக வரும் 27ஆம் தேதி இலங்கையில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்கிறது. இது தொடர்பாக ஜெகதாப்பட்டினத்தில் 6 மாவட்ட மீனவர்களின் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் இலங்கை பேச்சுவார்த்தைக்கு தமிழக மீனவர்கள் செல்ல இருப்பதாலும் மீனவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை கண்டித்தும் வியாழக்கிழமை முதல் 1 மாதத்திற்கு மீன்பிடிப்பு நிறுத்தப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 6 மாவட்ட கூட்டத்தில் வந்து தடை செய்யப்பட்ட இரட்டை வலையை உடனடியாக நிறுத்தணும், அதே மாதிரி சுருக்கு வலையை நிறுத்தணுங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இன்று இருநாட்டு மீனவர்களை உடனடியாக விடுவிக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை நாங்கள் வச்சு, அதோடு வந்து அந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய காலகட்டம் பக்கத்தில் ஒரு 27 தேவாய்கள் நடக்கிற இருக்க காரணத்தினால 1 மாதத்துக்கு எல்லாரும் படகு வேலை நிறுத்தம் செஞ்சு இலங்கை மீனவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேலை நிறுத்தம் செஞ்சிருக்கோம். அரசு தடை செய்த வலைகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்.